உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம். ஏசாயா 9:6-7 ஐசாயா சாப்டர் 9:6-7. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவ நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற் கொண்டு எந்தெண்டைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய சத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். அன்பின் இயேசுவே, என் வாயின் வார்த்தைகள் எங்கள் இருதயத்தின் தியானமும் நம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஆமென். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், த கவர்மெண்ட் ஷால் பி அப்பான் யுவர் ஷோல்டர்ஸ், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். பிரியமானவர்களே, நான் உங்களால் தெரியும் சிஎஸ்ஐ பின்னணி நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை. இந்த கிறிஸ்மஸ் சீசனில் எங்கள் அக்காமார் ரொம்ப ரிலீஜியஸாக ஒரு ஆன்மீக திருப்பணியாக வீட்டையெல்லாம் அலங்கரிப்பாங்க. அதில் ஒரு முக்கியமான அலங்காரம் இந்த வசனத்தை ஒரு நல்ல ஒரு அட்டையில் ஃப்ளாஷ் சார்ட்டில் ஒரு சார்ட்டில் கோல்டன் பேப்பர்லாம் சில்வர் பேப்பரால் அந்த வசனத்தை அப்படியே எழுதி ஒட்டுவாங்க. சில்வர் பேப்பரில் இந்த வசனத்தை கட் பண்ணி, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அந்த சார்ட்டை அப்படி எடுத்து ரொம்ப பத்திரமாக வச்சுருப்பாங்க. அது தானாக கிழிஞ்சு போடணும், கிழிச்செல்லாம் போட மாட்டோம், ரொம்ப ரிலீஜியஸாக பத்திரமாக வைத்திருப்போம். அநேக கிறிஸ்தவ திருச்சபைகளில் இயேசு பிறப்பை வச்சு நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அப்படிங்கிற செய்தியை பேசுவாங்க. பிரியமானவர்களே, இந்த வசனத்துக்குள்ளாக நம்ம போகிறதுக்கு முன்பாக இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய பின்னணியை நாம் அறிந்து கொள்வது நல்லது. 1 வசனத்திலிருந்து வாசிங்க. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதி அருகிலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். பிரியமானவர்களே, இந்த கலிலேயா நாட்டை பற்றி சொல்லியிருக்கு. செபுலோன் கதை ஓரம். அந்த நாட்களில் அந்த நாடு இருந்து இருக்கல, அது புறஜாதியாருடைய வசமும் இல்லை. உசியா ராஜாவுடைய காலம், ஏசாய காலத்திலலாம் அது பிரஜாதியாருடைய வசம் இல்லை. ஆனால் ஒரு இருண்ட காலம் வருது. அந்த இருண்ட காலத்தில் இந்த பகுதியெல்லாம் பிரஜாதியாருடைய கைக்கு போயிடும். அந்த ஜனங்களாம் ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு வெளிச்சம் உதிக்கும். 2 வசனம். இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டு. அந்த ஜனங்கள்லாம் இருட்டில் நடப்பாங்க. ஏசாயாவுடைய காலத்தில் அவங்க இருட்டில் நடக்கலை. உசியா ராஜாவுடைய காலம் தான் ஜூயிஸ் ஹிஸ்ட்ரியில் யூத வரலாற்றிலேயே க்ளோரியஸ் பீரியட். நிறைய செயல் திட்டங்கள், சில தவறுகள் பண்ணால் கூட யூதா ரொம்ப செழிப்பாக இருந்த நேரம் உசியாவுடைய காலியத்தான். அவனும் இருளை நடக்கலை. ஆனால் ஒரு காலத்தை பற்றி சொல்கிறார், இந்த கலிலேய நாட்டில் இருக்கிற இந்த பகுதியில் இருக்கவங்க இருளில் இருப்பாங்க,
இருளில் இருக்கிற ஜனங்கள் இன்றைக்கு பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள். மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். இந்த கொள்ளை அப்படின்னு சொன்னா நீங்க நம்ம திருடுறதுன்னு நினைக்க கூடாது. அன்றைக்கு ஒரு தேசத்தின் மேல் ஒரு தேசம் படையெடுப்பாங்க. அந்த கலாச்சாரம் இப்போ போயிடுச்சு. படையெடுக்கும்போது அந்த போர்கள் அணிந்திருக்கிற நகைகள் இல்லைன்னா அவங்களுடைய உடைமைகளை இவங்க கொள்ளையடிச்சிட்டு வருவாங்க. அது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு உரிமை. அதனால தான் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், கொள்ளையாடின பொருள் என்பது ஒரு ப்ரிவிலேஜ். அன்றைக்குள்ள கலாச்சாரத்தில் இட் இஸ் தேர் ப்ரிவிலேஜ். அது அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு வருமானம். பிரியமல்ல, பெரிய ஒரு கொள்ளை கிடைச்சிருக்கு, அதில் எப்படி மகிழ்வாங்க? அப்படி மகிழ்கிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆளோட்டிகளின் கோலையும் முறித்து போட்டீர். பெரிய ஆளோட்டிகள்னா நம்மளை அடிமைப்படுத்துறோம். சவுக்கை வச்சுட்டு ஓட்டுறவங்க, மாட்டை ஓட்டுற மாதிரி ஆளை ஓட்டுறவங்க, வேலை வாங்குறவங்க, இதெல்லாம் நெருக்கத்திலிருந்து அவர் விடுவிப்பார். அமளியாக யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் ரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும். அந்த சண்டை போராட்டம் இரத்த களறி அதெல்லாம் போயிடும். இதெல்லாம் எப்படி போகும்? எப்படி இந்த விடுதலை கிடைக்கும்? இருளில் இருக்க ஜனங்களுக்கு எப்படி இந்த பெரிய வெளிச்சம் வரும்? இரத்த களறியாக இருக்கு, அவங்க ட்ரெஸ்ஸே ரத்தமாக இருக்கு, இருட்டில் இருக்கிறாங்க, அவனுக்கு எப்படி ஒரு விடுதலை வரும்? அந்த வேளையில் தான் ஒரு தரிசனம் அவருக்கு வருது. ஒரு பாலகன் பிறப்பார், ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். பெரிய மாணவர்களே, இதை ப்ராஃபிட்டிக் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வரப்போகிற அந்த பாலகனுடைய மூன்று கால நிலைகளே அங்கே சொல்லியிருக்குது. இன்றைக்கி நான் பவர் பாயிண்டில் கொண்டு வர நினச்சேன், நேற்று என்னுடைய கொஞ்சம் சற்று பலவீன நல்லதாக ப்ரிப்பேர் பண்ண முடியலை. மூன்று கால நிலையை சொல்லி ஏசாயை பார்க்குறாரு. என்ன நடக்கும்? ஒரு பாலகன் பிறப்பார். ரெண்டாவது சொல்கிறாரு, ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார். மூன்றாவது சொல்கிறாரு, கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கு. மூன்று நிலைகளை காட்டு. இது வெறும் கிறிஸ்மஸ் மெசேஜ் அல்ல. பிரியமானவர்களே, இந்த ஏசாய் எப்போ இந்த தீர்க்கதரிசனத்தை சொல்கிறாரு வேண்டுமான குறித்து கொள்ளுங்க, ரொம்ப முக்கியமானது, மற்றவர்கள் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஏசாய் எப்போ இந்த தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு? கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு முன் 750 BC, கிறிஸ்துவுக்கு முன் 750 ஏசாய் இந்த தீர்க்கதரிசனத்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? பாஸ்டன்ஸில் சொல்கிறாரு, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அப்போ ஏசாய காலத்தில் அந்த பாலகன் பிறந்துட்டாரா அப்படின்னா இல்லை. அவர் தனக்காக சொல்லலை, நமக்காக சொல்கிறார். அவர் தனக்காக சொல்லலை, அவர் நமக்காக சொல்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. பாலகன் பிறக்கலை, ஆனால் என்ன சொல்ற, பிறந்துட்டார். அதனால தான் தேவ தூதர்கள் கூட இதை பார்க்க வாஞ்சியாக இருந்தாங்கன்னு. அப்போ அவருக்கு ஒரு சங்கடம் வந்திருக்கோம்ல, புரிஞ்சிருக்க அதில் தீர்க்கஷ்மியன் யார் அந்த பாலகன் யோசிச்சிருப்பாரா? யோசிச்சிருக்க மாட்டார். அவர் சொல்லிட்டாரு, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார்னு. அந்த பாலகன் யாருந்து அடியிருப்பார் கண்டுபிடிக்க முடியல. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். இந்த பாலகன் எப்போ பிறந்தார்? வரலாற்றில் BC 4. நம்ம நினைப்பது போல் இயேசு பிறந்ததை இப்போ சரியாக கணக்கிட்டு சொல்கிறது BC 4. பிரியமானவர்கள், BC 4 இயேசு பிறந்தார். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் அப்படின்னு 750 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்கிறார். பிரியமானவர்கள், அதோடு சேர்த்து இன்னொன்று சொல்கிறாரு, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். எ சன் இஸ் கிவன் அன் டு மீ. பாலகனாக பிறந்தது BC 4. எங்கே பிறந்தார்? மீகா சொல்கிறாரு, பெத்லேஹேமில் பிறந்தார்.
பெத்லகேமில் பிறந்தார். எந்த பெத்லகேம் அது கூட கரெக்டாக சொல்லப்பட்டிருக்கு. எப்ராத்தா என்ற பெத்லகேம், அது கானானிய பேர் எப்ராத்தா. இவங்க அதை ப்ரொசஸ் பண்ண பிறகு பெத்லகேம், அப்பத்தின் வீடு. பிரியமானவர்களே, நல்ல செழிப்பான இடம். விரல் களஞ்சியம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பெத்லகேம், அப்பத்தின் வீடு. பெத் என்றால் வீடு, பெத்சாயிதா, பெத்லகேம், பெத்தின் ஒரு நிறைய இடத்துக்கு. பெத்தே தேவனுடைய வீடு, பெத். ரெண்டாவது சொல்கிறாரு, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அது எப்போ? 30 AD. பிறந்தது எப்போ? BC 4. அவர் கொடுக்கப்பட்டார், ஹி வாஸ் கிவன் அன் டு அஸ். எப்போ கொடுக்கப்பட்டார்? 30 AD. அதுக்கு இடையில 34 வருஷம் ஆயிடுச்சு, 33-34 வருஷம் ஆயிடுச்சு. இந்த வேத பகுதியில் அந்த 33 வருஷம் அந்த பாலகன் என்ன செய்தார், என்ன செய்வார், அப்படிலாம் கொடுக்கப்படலை. ஆனால் இதே சகையை சொல்கிறார், மன்னிக்கும் சகரியா சொல்கிறார், பிரியமானவர்கள் இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசு பிறப்பை பற்றி சொல்லு. இந்த 33 வருஷம் இடையில ஒரு கேப் இருக்கு. ப்ராஃபிட் கேப் என்ன நடந்துச்சுன்னு அங்கே ஏசாயா சொல்லல. மூன்றாவது ஒன்று சொல்கிறாரு, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அதை ஃபியூச்சர் ஆக்கிட்டார். ரெண்டு பாஸ்டன்ஸ், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் BC 4 பெத்லகேமில், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கல்வாரியில் AD 30. தேவன் பிரியமானவர்களை நமக்காக அவரை கொடுத்தார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்ட நமக்காக தேவனுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். சிலுவையில் அவர் நமக்காக பலியாக காணிக்கையாக கொடுக்கப்பட்டார். அதனால் இது வெறும் கிறிஸ்மஸ் வசனம் இல்லை. இயேசு சிலுவையில் மரித்தது, குமாரனாக கொடுக்க, பாலகனாக பிறந்தார், குமாரனாக கொடுக்கப்பட்டார். அது எத்தனை? AD 30. மூன்றாவது ஒன்று பார்க்குறாரு, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். கவர்மெண்ட் ஷால் பி அப்பான் ஹிஸ் ஷோல்டர்ஸ். இப்போ அந்த கவர்மெண்ட் இஸ் நாட் அப்பான் ஹிஸ் ஷோல்டர்ஸ். இன்றைக்கி உலக ராஜாக்கள் ஆள்றாங்க. அமெரிக்கா ஒருத்தர் ஆள்றாரு, இங்கிலாந்து ஒருத்தர் ஆள்றாரு, இந்தியா ஒருத்தர் ஆள்றாரு, ஸ்ரீலங்கா ஒருத்தர் ஆள்றாரு. பீப்புள் ஆர் ரெய்னிங் அப்பான் த வேர்ல்டு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் த கவர்மெண்ட் ஷால் பி அப்பான் ஹிஸ் ஷோல்டர்ஸ். அது இன்னும் ஃபியூச்சர். ரெண்டு பாஸ்டன்ஸ். அப்போ இது யாருக்காக சொன்னாங்க? ஏசாயாவுக்கு. மூணுமே ஃபியூச்சர் தான். அவர் என்ன சொல்லியிருக்கணும்? நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அப்போ ஏசாயா இந்த ப்ராஃபஸியை சொன்னது ஏசாயாவுக்காக சொல்லலை. ஏசாயா இந்த ப்ராஃபஸியை சொன்னது எனக்காக சொன்னார். இப்போ என்னால் புரிந்து கொள்ள முடியும், எனக்காக ஒரு பாலகன் பிறந்தார், எனக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ரெண்டும் பாஸ்ட்டு. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அது எந்த வருஷம் நினைத்தில்லை, எப்போ வேணாலும் நடக்கலாம். பெத்லகேமில் பிறந்தார், கல்வாரியில் கொடுக்கப்பட்டார். ஒருவேளை ஒலிவ மலையில் அவருடைய பாதங்கள் வந்து இறங்கும். அவருடைய கவர்மெண்ட், அவருடைய கேபிட்டல் ஜெருசலேமாக இருக்கும், சியோனுடைய தலைநகரமாக இருக்கும். பிரியமானவர்களே, இது மூன்று காலத்துக்குரியது. இப்போ இன்றைக்கி பாலகனுடைய பிறந்த நாளாக கொண்டாடுறாங்க. இயேசு மரித்ததை நினைவுறாங்க. ஒரு சிலர் அவர் வருவார் வருவார் வருவார்னு நாங்கள் பிரசங்கம் பண்ணுறோம். பிரியமானவர்கள், இன்றைக்கு இயேசு வருவாருங்கிற பிரசங்கம் பண்ண ஆட்கள் இல்லை. ஆனால் உலகம் எல்லாம் பிறப்பை கொண்டாட ஆட்கள் இருக்காங்க, கொஞ்சம் பேர் இறப்பை நினைவு விடுறாங்க. அது ரெண்டும் முடிஞ்சு போச்சு. நீங்கள் கொண்டாடினாலும் கொண்டாடினாலும் ரெண்டும் முடிஞ்சு போச்சு. பாலகன் பிறந்துட்டார், குமாரன் கொடுக்கப்பட்டார், ஆனால் ராஜாவாக அவர் வருவார். அதனால அதுக்கு தலைப்பு வைத்தேன், குழந்தை குமாரன் கோமகன். இந்த ரெண்டையும் பற்றி இப்போ நம்ம யோசித்து பிரயோஜனம் இல்லை. பிறந்துட்டார், சிலுவையில் கொடுக்கப்பட்டுட்டார், இனி ராஜாவாக வரப்போகிறார். இந்த ரெண்டு கடையில் நம்ம இருக்கும், இந்த ரெண்டு கடையில் நம்ம இருக்கும். இன்றைக்கி அவர் பிறந்ததை கொண்டாடட்டும், அவர் இறந்ததை நினைவு கூறட்டும். ஆனால் அது ரெண்டும் முடிஞ்சு போச்சு. திரும்ப சொல்கிறேன், நீங்கள் கொண்டாடுறதுனாலே நினைவு கூறுறதுனாலே இப்போ அதை ஒன்றும் மாற்ற முடியாது. அவர் வரப்போகிறார். ரெண்டு காலகட்டத்துக்கு இடையில் நம்ம இருக்கும். நமக்காக தான் அந்த ப்ராஃபஸி சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு நமக்கு
ஏசியார். நமக்கு ஒரு பாலகனா, நமக்கு ஒரு குமாரனா, நமக்கு அவர் ராஜாவா? இன்னைக்கு அவர் ராஜா இல்லையே, எனக்கு ராஜா அவர் இல்லையே. இன்றைக்கு ராஜா யார்? இந்த கவர்மெண்ட். அவங்க தான் கவர்மெண்ட். இது தப்பந்தம். கர்த்தர் ஏற்படுத்துவார், கர்த்தர் மாற்றுவார், அதெல்லாம் வேறு. இன்றைக்கு கவர்மெண்ட் யார்? தமிழ்நாட்டுக்கு கவர்மெண்ட் யார்? தமிழ் இந்தியாவுக்கு கவர்மெண்ட் யார்? அவங்க தான் இந்தியா வாழ்கிறாங்க, அவங்க வச்சு தான் சட்டம். பிரியமானவர்கள், இந்த கவர்மெண்ட் இஸ் நாட் அப்பான் ஹிஸ் ஷோல்டர்ஸ் டுடே. இன்றைக்கு நம்முடைய அரசாங்கம் அவருடைய தோளில் இல்லை, அது வரப்போகுது. ரெண்டு கடையில் இருக்கிற நமக்கு இவர் யார்? அதை தான் அவர் தொடர்ந்து சொல்கிறாரு. பிரியமானவர்களே, வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். நாமம் என்று சொல்லுவது பிரியமாலே பல முறை சொல்லியிருக்கேன். இட் ஸ்பீக்ஸ் அபவுட் த கேரக்டரிஸ்டிக். நாமத்துக்கும் பெயருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. இந்த நாமம் என்ற தமிழ் சொல்லிருந்து தான் இந்தியில் உள்ள சான்ஸ்கிரிட்டில் உள்ள நாமமும் சரி, ஆங்கிலத்தில் உள்ள நேமும் வந்து. தமிழில் ரெண்டு பேர், ஆங்கிலத்தில் நேம், ஒரே பேர் தான். தமிழில் பெயர், அது வந்து ஒருவரை சுற்றுவது. அவருக்கு ஒரு பெயர். பிரியமானவர்களே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெயர் இருக்கு, அது அவங்களுக்காக வைக்கப்பட்ட ஒரு பெயர். நாமம் என்பது அவங்களுடைய கேரக்டர், நாமகாரம். நாமம் ஏழு நெத்தியில் எழுதி ஒட்டிக்கப்பாக முடியுமா? அவங்க கேரக்டர். பிரியமானவர்களே, பல வேலைகளை நம்ம அநேகரை அவங்க கேரக்டர் வச்சு கூப்பிடும். நான் ஸ்கூலில் வேலைக்கு சேர்ந்த புதுசு, நம்ப முடியவில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இப்போ ஜோ இல்லை, எனக்கு ஸ்கூலில் ஜோ என்னுடைய ஃபஸ்ட்டு செட்டு. ஸ்கூலில் எனக்கு வச்ச பேர் போனி, போனி சார் அப்படின்னு. ரொம்ப ஒல்லியாக இருக்கணும் நான், நம்பிக்கோங்க. அப்போ ராபர்ட்டுங்கிறது என்னுடைய பெயர். ஆனால் என்னுடைய ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சு அவங்க எனக்கு வச்ச ஒரு பேர் போனி, போனி சார். அப்போ நாமம் என்பது அவங்களுடைய கேரக்டர்ஸை காட்டுறது. ஏன் அந்த குண்டனை கூப்பிடு, என் ஒல்லிபிச்சை கூப்பிடு, இப்படி அவங்க நிறத்தை வச்சு சொல்லுவோம், அவங்களுடைய தன்மைகளை வச்சு சொல்லுவோம். சும்மா பேர் வைப்பாங்க, ஆனால் அது அவங்க தன்மையாக இருக்காது. ஆனால் அவங்களுடைய தன்மைகளை வச்சு நம்ம விழிப்பது உண்டு. வேதத்தில் முழுவதும் பெயர்கள், குறிப்பாக எபிரேயர்கள், அது யூதான் வச்சாலும் சரி, பெஞ்சமின் வச்சாலும் சரி, ரூபன் வச்சாலும் சரி, அந்த தன்மைகளை வெளிப்படுத்துகிற அந்த பிரசவம் வர நேரத்தில் யாக்கோபு நான் ஏற்றேன், பேர் வச்சுருவேன், ஏற்றேன். அண்ணங்காலை பிடிச்சி இழுத்துட்டு ரொம்ப நாள் வேண்டாம், ஏற்றேன், அப்படி ஏற்றேன், அப்படி பேர் வைப்பாங்க. அது நாமம். இப்போ அவருடைய நாமம் என்பது அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸை காட்டுது. எனக்கு அவர் யார்? பிரியமானவர்களே, எல்லாம் நல்ல தெரிந்த வேத பகுதி தான் ஜபத்துக்காக சொல்லுகிறேன். வாசியுங்கள். முதலாவது அவர் யார்? அவர் நாமம் அதிசயமானவர். முதலாவது அவர் உங்களுக்கு அதிசயமானவரா? இந்த அதிசயமானவர் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் வண்டர்ஃபுல் என்று போட்டிருக்குது. ஏதோ அதிசயம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர் அப்படின்னு நினச்சிக்கிறோம். இந்த அதிசயமானவர் அப்படிங்கிற அந்த பேர், அவர் ரொம்ப வித்தியாசமானவர். ஹீ இஸ் செப்பரேட் ஃப்ரம் ஆல் அதர் பீப்புள். அப்போ அவருக்கு நாலு கை இருந்துச்சா? ஆறு கையா? ஆறு முகம் இருந்துச்சா? ஏ என்ன? அப்போ தெய்வத்தை எப்படியுமே படைக்கும் போது என்ன செய்கிறாங்க? செப்பரேட்டாக படைக்கிறாங்க. ஆயிரம் தலை இருக்கணும் அவருக்கு, ஆயிரம் தலை இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு தலையை வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியல, இவ்வளோ செய்கிறாருன்னா அப்போ ஆண்டவருக்கு ஆயிரம் தலை இருக்கும். ஒரு கை இருந்தால் போதுமா இதெல்லாம் செய்கிறதுக்கு? ரெண்டு கை இருந்தால் போதுமா? அவருக்கு ஒரு பன்னெண்டு கை இருக்கணும். யோசிக்கிறோம், அவர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும். அவர் எல்லாத்தையும் பார்க்குறாருன்னா அவருக்கு கண்ணு முன்ன பின்ன சைடெலாம் இருக்கணும், அப்போ தான் அவர் எல்லாத்தையும் பார்க்க முடியும். யோசிக்கிறான் இல்லையா மனுஷன்?
இந்த இயேசுவை பற்றி என்ன சொல்லியிருக்குது? ஹீ இஸ் வண்டர்ஃபுல். செப்பரேட், அந்த எபிரேயச் சொல்லினுடைய பொருள் டிஸ்டிங்விஷ்ட். அதனால தான் அருமையான அம்மா சாரான்னு பாடினாங்க, நிகரே இல்லாத சர்வேஸா. அவருக்கு ஈக்குவலாக ஒருத்தர் சொல்லவே முடியாது. அவருக்கு ஈக்குவலாக அவர் அதிசயமானவர்னா இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எவ்ரிபடி எல்ஸ். நம்ம ஆராதிக்கிற இந்த இயேசு அதிசயமானவர், வண்டர்ஃபுல். அவர் பிரியமானவர்களை யோபு சொல்கிறாரு அந்த தெய்வத்தை பற்றி. யோபு 5:9 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். யோப் 5:9, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். எண்ணி எண்ணி பார்த்தா கூட முடியாதுங்க, அவ்வளவு அதிசயங்களை அவர் செய்கிறார். இது இயேசுவோடு செய்கிறாரா? எனக்கு அவர் யார்? அவர் பாலகனாக இருக்கனால எனக்கு பிரயோஜனம் இல்லை, அவர் குமாரனாக கொடுக்கப்பட்டதுனால மாத்திரமல்ல, அவர் வரப்போக ராஜா. ஆனால் எனக்கு அவர் அதிசயமானவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். சங்கீதம் 98:1 எப்படியாக வாசிக்கிறோம்? சாம் 98:1 வாசியுங்கள். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கியது. இப்ப அடுத்த வாரம் நமக்கு சாட்சியின் ஆராதனை இருக்கு. உண்மையா நம்ம எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம், இயேசு எனக்கு ரட்சித்திருக்க அபிஷேகத்திருக்காருனா, அடுத்த வாரம் வந்து நீங்கள் பிரியமானவர்களே கர்த்தருக்கு ஒரு புது பாட்டை பாடி அவர் செய்த அதிசயங்களை, அவருடைய வலதுகரமும் பரிசுத்த புயமும் உங்களுக்கு செய்த அதிசயத்தை வந்து சொல்லுங்கள். செஞ்சாரா செய்யலையா? அதிசயமானவர் தானா? எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிறது போல் நம்ம பிள்ளை கல்யாணம் ஆகிடுச்சு, என்ன அதிசயம் இருக்குது? எல்லாருக்கும் பிள்ளை பிறக்கிறது போல் நம்ம பிள்ளைக்கு, நமக்கு பிள்ளை பிறக்கிறது, என்ன அதிசயம் இருக்குது? எல்லாருக்கும் நடக்கிறது போல் நமக்கு நடந்துச்சாலும் என்ன அதிசயம் இருக்குது? இதுலேயும் சில சாட்சி சொல்லுவாங்க பாருங்க, வேதனையான சாட்சி. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அதிகமான உபத்திரவங்களை சந்தித்தேன். இதா சாட்சி? யாராவது ஒரு பிற இனத்தை சேர்ந்த, நான் இந்த தெய்வத்தை கும்பிட ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு அதிகமான கஷ்டம் வந்தது, எங்கள் வீட்டில் சண்டை வந்தது, யாரா சொல்கிறானா? நம்மால் தான் சாட்சி சொல்லும்போது நான் இயேசுவை பின்பற்ற ஆரம்பத்தில் எனக்கு அதிகமான உபத்திரம் வந்தது. பிரியமானவர்களே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அப்போ நான், எனக்கு இவர் யார்? ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்கிறவர். அப்படிலாம் அவர் பிறந்து எனக்கு என்ன பிரயோஜனங்க? அவர் மறித்து எனக்கு என்ன பிரயோஜனம்? எத்தனையோ பேர் சாகிறாங்க. தேவன் எனக்காக அவரை கொடுத்திருப்பாரே, ஆனால் அவர் என்னுடைய வாழ்க்கையிலே ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்ய வேண்டும். அதுதான் நம்ம வாசிக்கிறோம் சங்கீதம் 139:14. சமோன் பல முறை நான் சொல்லியிருக்கிற வசனம், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், உமது கிரியைகள் அதிசயமானவைகள். அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். பிரியமானவர் உண்டாக்குனதே பிரமிக்கத்தக்க அதிசயம். அதெல்லாம் விளக்கி சொல்ல நேரம் இல்லை. அவருடைய செயல்பாடுகள் அதிசயமானவைகள். அது என் சுக்கிக்கு நல்லா தெரியும், என் சைக்கிக்கு நல்லா தெரியும், என் உள்ளத்துக்கு நல்லா தெரியும், என் மனசுக்கு நல்லா தெரியும். என் ஆண்டவர் செய்கிற காரியங்கள் அதிசயமாக இருக்கும். ஆராய்ந்து முடியாது, எண்ணி முடியாது. அநேக காரியங்கள் அப்படி இருக்கும். அவள் இன்றைக்கு அந்த இயேசுனுடைய வாழ்க்கையில் யாராக இருக்கிறார்? அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார், பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, புதிய காரியங்களை செய்கிறவராக இருக்கார். இன்றைக்கி நீங்கள் செங்கடலுக்கு முன்னால் நிற்கிறீங்க,
கர்த்தர் உங்களுக்காக செங்கடல் ஒரு வழியை உண்டாக்குறார். எத்தனை பேர் சந்தோஷப்படுவீங்க ஒரு அலையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம், எல்லோரும் சந்தோஷப்படுவீங்க. உங்களுக்காக கர்த்தர் கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணுறார். உங்களுக்காக யோர்தானில் வழியை உண்டாக்குகிறார். அதெல்லாம் அதிசயமாங்க, அதெல்லாம் வளசுங்க. எனக்காக கர்த்தர் செய்பவைகளை கண்கள் கண்டதுமில்லை, காதால் கேட்டதுமில்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றினதும் இல்லை. செங்கடல் இன்றைக்கு எனக்காக பிளந்தால் பழைய காரியம், யோர்தானில் எனக்கு ஒரு வழி உண்டாச்சுன்னா பழைய காரியம், கண்மலையிலேருந்து தண்ணீர் வந்துச்சுன்னா பழைய காரியம். அப்போ என்ன செய்ய போகிறாரு? புதிய காரியம். என்ன செய்ய போகிறான்னு தெரிஞ்சால் அது பழைய காரியம். என்ன செய்ய போகிறாருன்னே தெரியாது. இஸ்ரவேலுக்கு செய்யாதது, வனாந்திரத்தில் செய்யாதது, தாவீது வாழ்க்கையில் செய்யாதது, என் வாழ்க்கையில் இயேசு செய்வார். அதை நல்லா ஆராய்ந்து முடியலை. புதிய ஆண்டுக்களை பிரவேசிக்கிறோம். அவர் செய்கிற அதிசயமான காரியம் ஒன்று உங்களை காட்டித்தரேன். எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இல்லை, நேரம் கருதி ஒன்றே ஒன்றை காட்டித்தரேன். பிரியமானவருடைய இது நம்ம அநேகருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். சங்கீதம் 118:22-23 வாசிங்க. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லு மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. சின்ன சொல்கிறேன், உங்கள் எல்லார் வாழ்க்கையிலும் நடந்திருக்கும், நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் அதிகமாக. உங்கள் ஃபேமிலியில் உங்களை வேண்டான்னு ஒதுக்கி வச்சுருப்பாங்க. சில தீ நேற்று ப்ரிப்பேர் பண்ணும்போது சிலருக்கு தீர்க்க சுமாரியாக மனசில் பட்டுச்சு. உங்கள் ஃபேமிலியில் உங்களை ஏதோ ஒரு காரணம் வேண்டான்னு ஒதுக்கி வச்சுருப்பாங்க எல்லோரும் சேர்ந்து. கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்துக்கே ஆசீர்வாதமாக மாற்றியிருப்பார்கள். இல்லை கரங்களை தட்டி கர்த்தரை தோத்துறீங்க. இவன் ஒன்றுக்கும் உதவ மாட்டான். இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் கருவில் இருக்கும்போதே கூட ஒருவேளை உங்களை அழிக்கணும்னு ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஏண்டா அந்த பிள்ளை பிறந்ததுன்னு யோசிச்சிருப்பாங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் ஆக்கியிருக்கிறாரா இல்லையா? கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கல. அதிசயம், ஆச்சரியமாக இருக்கு. வேலை ஸ்தலத்தில், உறவுகள் மத்தியில், பொறுப்பில் இருக்கிறவங்க, வீடு கட்டுகிறவர்கள், ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், ஆஃபீஸராக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், ஆகாது என்று தள்ளின கல்லை மூலக்கல்லாக கர்த்தர் மாற்றிடுவார். அதிசயம். எப்படி இப்படியானா? பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமண்ட வசனங்களை குறித்து கொள்ளுங்க. சங்கீதம் 72:18 வீட்டில் போய் தியானிங்க. சங்கீதம் 86:10, சங்கீதம் 77:14, சாம் 72:18, 86:10, 77:14. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன். அதனால தான் வாசிக்கிறோம் ஜெரேமியா 32:17. எரேமியா 32:17 வாசியுங்கள். ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, இன்றைக்கு அவர் எனக்கு யார் ஒரு அதிசயத்தை செய்கிறார், என் நாமம் என்ன என்று கேட்பானே, நான் அது அதிசயம். என் பேர் என்னன்னு என் கேட்குறேன், பேரே அதிசயம். அவருடைய கேரக்டர் இன்றைக்கு இயேசு நாமத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கிரகிக்கக்கூடாது அதிசயமான காரியத்தை அவர் செய்வார். அவர் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. இருக்கிறதுல அப்படியே அடுத்த குறிப்புகள் நம்ம கடந்து போவதற்கு முன்பாக உடைய கரங்களை அவருக்கு நேராக வைத்து, ஆண்டவரே உம்மாலை செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லையா, என் மனசுக்கு தெரியும், என் மனசுக்கு தெரியும், மேலே செய்யக்கூடிய இந்த பயங்கரமான நெருக்கத்திலிருந்து அவர் எப்படி ஆச்சரியமாக விடுவிப்பார், எப்படின்னே தெரியாது, எப்படின்னே தெரியாது. இந்த நெருக்கத்திலிருந்து அவர் விடுவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்தில் களிப்பு உண்டாகும். ஹல்லேலூயா.
ஆச்சரியமானவ ராத்திரி ஒரே கலக்கம். அம்மோனியர் மோவாபியர் சேயர் மலை தேசத்தை வந்துட்டாங்க. காலையில் ஒரு அதிசயம் நடக்கும். பிரியமானவர்கள், அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. சரி, பேசிட்டே போகலாம். இவர் யார் எனக்கு? இவரும் பேபியா? இவர் யார் எனக்கு? எனக்கு ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை கர்த்தர், கவுன்சிலர். இந்த ஆலோசனை கர்த்தர் அப்படிங்கிறது இன்றைக்கு சொன்னால் ஒரு ஒரு அமைச்சரவை, ஒரு அமைச்சர். நம்ம சாதாரண கவுன்சிலர் ஆலோசனை சொல்கிறோம். யாருக்கு? ராஜா பக்கத்தில் நின்றுட்டு ராஜாவுக்கு ஆலோசனை சொல்றவர், பெரிய ஞானவான்கள், புத்திமான்கள். பிரியமானவர்கள், அவங்களுக்கு சூப்பர் நேச்சுரல் ஸ்பிரிட் இருக்கக்கூடிய ஜோசியர்கள். நேபுகாத் நேச்சர் அவங்கள்ட்ட அப்படி ஒரு குரூப் வச்சுருந்தோம். எல்லா ராஜாக்களும் வச்சுருப்பாங்க. இந்த இயேசு பிறந்தபோது வந்த அந்த சாஸ்திரிகள்லாம் கூட அப்படிப்பட்ட ஞானிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜாக்கள் பக்கத்தில் இருக்கிற கவுன்சிலர்ஸ். பிரியமானவர்களே, இவர் யார் எனக்கு? என் பக்கத்தில் இருக்கிற கவுன்சிலர், என்ன கைட் பண்ணுறவர். இங்கே போ, இங்கே போகாத, இதை வாங்கி, இதை வாங்காத, இதை செய், இதை செய்யாத, இப்படி உடுத்து, இப்படி உடுத்தாத, என்ன கைட் பண்ணுறவர். இந்த சொல்லினுடைய பொருள், பிரியமானவர்களே, ஒன் ஹூ இஸ் சூட்டட் டு கைட் அண்ட் டிரெக்ட். த வெரி சூட்டபிள் பர்சன் டு கைட் அண்ட் டு டிரெக்ட். ராஜா யுத்தத்துக்கு போகலாம். ஜோசியர் என்ன சொல்வார்? நாள் நல்லா இருக்கு, நட்சத்திரம் நல்லா இருக்கு, போங்க. கைட் பண்ணுறான், சூப்பர் நேச்சுரலாக அவன் கைட் பண்ணுறான். அது பொய்யா இருக்கலாம், மெய்யா இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றையும் அறிந்த ஒருவர் தன்னுடைய கண்களின் மேல் வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நான் வலதுபுறமாவது இடதுபுறமாவது திரும்பும்போது வழி இதுவே இதில் நடன்னு சொல்கிறார். நான் போகும் பாதையை எனக்கு காண்பிக்கிறார். இந்த கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை, ஹி வில் கீப் இஸ் ஐஸ் ஆன் யூ அண்ட் ஹி வில் கைட் யூ அப்படின்னா, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்கிறதுனா எனக்கும் அவருக்குள்ள ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் அது காட்டுது. இப்போ ஒரு வீட்டில் ஒரு கெஸ்ட் வந்திருக்கிறாங்க, அந்த ஹஸ்பண்டுடைய ஃப்ரெண்டு இல்லைனா ஒரு ரிலேட்டிவ் வந்திருக்காங்க, ஒரு இம்பார்ட்டண்ட் மேட்ரு பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க, கெஸ்ட் வந்திருக்கிறாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது என்னுடைய ஒய்ஃப் அப்படி திரும்பி பார்க்குறார். திரும்பி பார்த்த உடனே அந்த அம்மா உள்ளே போய் காஃபி போட போயிட்டாங்க. இவர் ஒன்று காஃபி போட்டு கொண்டு வா அப்படிலாம் சொல்லலை. இந்த பார்வையிலேயே அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க, காஃபி போட சொல்கிறாரு, இல்லை ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட் மேட்டர் பேசிகிட்டு இருக்காங்க, நீ உள்ளே போயிடு அப்படின்னு திரும்பி பார்க்குறாரு. அந்த அம்மா சாரி எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லி உள்ளே போயிட, காஃபி கொண்டு மாட்டாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கும் அவருக்கும் இருக்கிற இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், அந்த கண் பார்வையிலேயே ஒரு கைடன்ஸ் இருக்கு. சில வேலை அந்த அவர் சொல்கிறார், போய் காஃபி என்னங்க சொல்கிறீங்க, காஃபி காஃபியா? நம்ம காஃபி போட்டுருவோம். பால் காஃபியா கருங்காஃபியா? போட்டு சர்க்கரை போடலாமா போடக்கூடாதா? சரி எனக்கு தெரியாது, நீங்களே போய் போட்டுக்கோங்க. இல்லை அப்படி பார்த்த உடனே பேசிட்டு அப்படி பார்க்குறார், அமைதியார் நீ ஒன்று சொல்லார். பிரியமானவர்களே, அவர் எப்படி எனக்கும் அவர்களோட ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப். அவர் வாய் திறந்து சொல்ல வேண்டாம், சிக்ஷை பண்ண வேண்டாம், அடித்து உதச்சி
வலது பக்கம் இடது பக்கம் நெருக்கி என்னை அவர் பாதையில் கொண்டு போக வேண்டாம். அவருடைய கண் அசைவே என்னை டைரக்ட் பண்ணணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? கரங்களை தட்டி கத்திர ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். அதான் எனக்கு அவருக்குள்ள ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப். நான் செய்கிற சரியாக தப்பா அவருக்கு தெரியும். அவர் என்னை கைட் பண்ணுறாரா, என் பிஸ்னஸை கைட் பண்ணுறாரா? பாதி வேலைகள் நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? நம்ம அறிந்து அறியாமல் ஆண்டவர் அவங்க ஒன்றும் தெரியாது. இப்போ விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் எடுன்னு அவர் சொன்னார். அண்டா சும்மா எங்கள் ஃபாதர் சொல்லிட்டார், சின்ன வயசில் ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம். இப்போ ஆண்டவரை முட்டாளாக்குறோம். சில பிள்ளைங்க, டேடி யு பி குவாய்ட் டேடி, இப்படிதான் அலங்கரிக்காத. இதெல்லாம் எங்கள் ஊர் வழக்கம் சும்மா. அந்த ஊழக்காரங்களாம் இல்லையா, அவங்களுக்குலாம் தெரியாதா? இப்போ ஆண்டவருக்கு தெரியாதா? பவுலுக்கு தெரியாதா? பேதுருக்கு தெரியாதா? அவங்கள ஏவன ஆவி எந்த ஆவி இப்படி தான் இருக்க வேண்டும் அப்படின்னு அவங்கள ஏவன ஆவி எந்த ஆவி இன்னைக்கு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று பேசுகிற ஊழியர்களை ஏவுகிற ஆவி எந்த ஆவி? ஒன்று அது பரிசுத்தாவியானால் இது அசுத்தாவி. இதுதான் பரிசுத்தாவி என்று சொன்னால் பேதுரு பவுல் எழுதுனது அசுத்தாவினாலே ஏவப்பட்டு எழுதியிருக்கணும். யார ஒன்று தானே இருக்க முடியும்? எப்படி ரெண்டு பேருக்கு வித்தியாசமான டைரக்ஷனில் இருந்து ஒரே ஆவியாக இருக்கும்? சிம்பிள். எனக்கு யார் ஆலோசனை சொல்கிறா, யாருடைய ஆலோசனை அப்படின்னு நான் நடக்கிறேன், என்னுடைய கைடன்ஸ் யார்? ஊழியக்காரர்களா? ராபர்ட் சைமனா? ராபர்ட் சைமனா? நம்ம சபையில் ஒரு சிஸ்டர் இந்த கர்த்தர் பேசினார் அப்படிலாம் சொல்லி நகையெல்லாம் கழிச்சிட்டாங்க. அப்புறம் இன்னொரு பெந்தைக்கோஸ்ட் போய்க்கு போனேன். எனக்கு சொன்னார், ரெண்டு பெந்தைக்கோஸ்ட் சபை இருக்குது, நகை போடலாம் பெந்தைக்கோஸ்ட், நகை போடக்கூடாதுன்னு பெந்தைக்கோஸ்ட். நம்ம எந்த கோஸ்ட்டும் கிடையாது, நம்ம பைபிளை ஃபாலோ பண்ணுற ஒரு குரூப் போல தான். சரி, அந்த சபையில் போய் அந்த பாஸ்டர் நல்ல வேண்டியவர், அந்த சபையில் போய் நம்ம சாட்சி கொடுத்தாங்க. பாஸ்டர் ராபர்ட் சேம் பிரசங்கத்தை கேட்டு நான் நகையே கழிச்சிட்டேன். சுய புத்தியே இல்லாதவங்க என்ன பண்ணுறது? பெரிய மலை அங்கே பிரச்சனை ஆயிடுச்சு. ஒன்று வந்தாங்க, ஆண்டவர் எனக்கு இந்த சபையை தான் காட்டியிருக்கார் பாஸ்டர், இங்கே நான் திரும்பி வரப்போகிறேன் அப்படின்னு. நான் சொன்னேன், உங்களை கத்தர் எங்கே காட்டுறோம், நீங்கள் அங்கே வாங்க, அங்கே போங்க. ஆனால் அங்கே சாட்சி சொன்ன மாதிரி இங்கே நீங்கள் சாட்சி சொல்லணும். நான் இங்கே கர்த்தர் சொன்னார்னு நகையை கலத்துனா, அங்கே போய் ராபர்ட் சொன்னார்னு சொல்லி கலத்துனதாக சொல்லி திரும்ப போட்டுக்கிட்டேன். இல்லை பாஸ்டர், நான் கழட்டிடுறேன் பாஸ்டர், விளையாட்டாக இருக்கா? இன்றைக்கி அவங்க வாழ்க்கையை சீரழிந்து போயிடுச்சு. ஷீஸ் நோ மோர், நோ மோர் இன் கிரைஸ்ட். யாருடைய கைடன்ஸ் உங்களுக்கு? எந்த ஊழியக்காரரு? எவ்வளவு அபத்தமான காரியங்களும் இன்றைக்கு பெரிய பெரிய ஊழியக்காரங்க பேசுகிறாங்க தெரியுமா? சொன்னால் ரொம்ப ஆத்திரமாக இருக்கு. பொய்யை பிரசங்கிக்கிறாங்க, பொய்க்கு செவி கொடுக்குறாங்க. இன்றைக்கு எங்கேயோ பயங்கரமான ஒரு சூழ்நிலையை நோக்கி கிறிஸ்தவம் போயிட்டுருக்குது. பிரியமானவர்களே, எனக்கு சொல்ல முடியலை. அவங்க வார்த்தையை கைடன்ஸ் எடுக்க முடியுமா? அவங்களே பணத்துக்கு பின்னால் போகிறாங்க, அரசியலுக்கு பின்னால் போயிட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு தேவ பயம் கிடையாது. பணம் சந்திச்சு, கூட்டம் சந்திச்சு, ஐ கேன் ப்ரூவ் தே டோன்ட் ஹேவ் ஃபியர் ஆஃப் காட். அபத்தம் பேசுகிறதெல்லாம் அபத்தம். அவங்க உங்களை கைட் பண்ண முடியுமா? எது உங்களுடைய கைடிங் ஃபேக்டர்? சும்மா நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார்னு எழுதிப்பட்டால் போதாது. அவர் உங்களுக்கு ஆலோசனை கர்த்தராக இருக்காரா? உங்களை கைட் பண்ணுறாரா? அவருடைய வசனம் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்குதா? உங்கள் பாதைக்கு தீபமாக இருக்குதா? ஹலோ, டோன்ட் டிசீவ் யுவர் செல்ஸ், டோன்ட் டிசீவ் யுவர் செல்ஸ். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தால், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்ட டிங்கிரி டிங்காலே, அதான் சந்தோஷம். இஸ் ஹி எ கவுன்சிலர், எ கைடிங் ஃபேக்டர், எ டிரெக்டிங் எலிமெண்ட்,
He orders the steps of the righteous. He orders the steps. Yes, turn left. He orders. Turn right. He orders. இப்படி வாழ், இப்படி செய். கணவன் மனைவி இப்படி இருக்கணும், பெற்றோர் பிள்ளைகள் இப்படி இருக்கணும், இப்படி அலங்கரிக்கணும், மனம் புதிதாகிறதுனால இப்படி மறுரூபமாகணும். ஹி ஆர்டர்ஸ் அவர் ஸ்டெப்ஸ். ஹீஸ் அவர் கவுன்சிலர். ஹி கவுன்சில்ஸ் அவர் பிஸ்னஸ். ஒரு அருமையான வேத பகுதியில் நிறைய சொல்லணும், சுட்டி காட்டி கடந்து போகிறேன். வாசியுங்கள் சங்கீதம் 16:4 நினைக்கிறேன். சாம் 16:4. அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்தபான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். கர்த்தர் என் சுதந்திரம், என் ஹெரிட்டேஜ். நான் மற்ற காடை நம்ப வேண்டியதில்லை. இந்த அந்நிய தேவத்தில் இந்த மனுஷன், அந்த மனுஷனை, இந்த அதிகாரியை, இந்த அமைச்சரை, இவங்களால் நான் நம்ப வேண்டியதில்லை. என்னுடைய சுதந்திரத்தினுடைய பங்கு, என்னுடைய சுதந்திரம், என்னுடைய ட்ரெஷர், என்னுடைய ஹெரிட்டேஜ், என்னுடைய சொத்து, என்னுடைய உரிமை. திரும்ப வாசிங்க. அவர் என் சுதந்திரத்தின் பங்குமானவர். பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். என் சுதந்திரத்தை, என்னுடைய ஹெரிட்டேஜை, என்னுடைய சொத்து சுகத்தை ஆண்டவர் மெயின்டைன் பண்ணுறார். என் பிஸ்னஸ் அவர் பார்த்துக்குவார். என் ஃபேமிலி அவர் பார்த்துக்குவார். என் சொத்து சுதந்திரத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். பெரிய நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்ததுன்னா, மை லைன்ஸ் ஹவ் ஃபாலன் அன்டு மீ இன் பிளசன்ட் பிளேசஸ் அப்படின்னு இருக்கு. அதாவது இப்போ ஒரு சொத்து பிரிக்கிறாங்க, ஒரு வயக்காடு, இந்த பக்கத்தில் ஏரி, இந்த பக்கம் ஏரி இல்லை, ரோடு. இப்போ இவனுக்கு அந்த சீட்டு போடுறாங்க, அண்ணனுக்கும் தம்பிக்கும் சீட்டு போடுறாங்க. அப்போ மை லைன்ஸ் ஹேட் ஃபாலன் அண்ட் டு மீன் ப்ளசன்ட் பிளேஸ். எனக்கு எந்த இடம் கிடைச்சிது? நேர்த்தியான இடம் கிடைச்சிது. அந்த ஏரி பக்கத்தில் கிடைச்சிது. ஒரு வீடு எனக்கு எங்கே கிடைச்சிது? அந்த ரோடு பக்கத்தில் கிடைச்சிது. அந்த கோடு, மை லைன்ஸ் ஹேவ் ஃபாலன் அண்ட் டு மீ in pleasant places. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. A goodly heritage I got. என் பிஸ்னஸ் நல்லா இருக்கு. நான் கடை ஆரம்பித்தேன். நான் ஆரம்பித்த இடத்துல ஒரு ஃப்ளாட் வந்துச்சு, நிறைய கொடுத்தனே வந்துட்டாங்க. அங்கே ஆரம்பிக்கேன்னு சொன்னேன். அங்கே ஆரம்பித்தேங்க. அங்கே ஒரு 500 வீடு ஒரே நாளில் வந்துச்சு, ஒரே ஸ்கீமில் வந்துடுச்சு. பிஸ்னஸ் இப்போ ஓஹோ நடக்குது. எல்லோரும் என் கடைக்கு தான் வர்றாங்க. ஐ கட் அ குட்லி ஹெரிட்டேஜ். என்ன சொன்ன? அங்கே போய் அதை ஆரம்பிக்கிறேன்னாங்க. அங்கே ஒரு ஆள் வாங்க வர மாட்டாங்களே, ஊசி வாங்க வர மாட்டாங்க, பேனா வாங்க வர மாட்டாங்க, நோட்டு வாங்க வர மாட்டாங்க. அங்கே போய் ஒரு கடை போடுறியாடா, என்னோட அறிவு இல்லையாடா சொன்னாங்க. எல்லாரும் சொன்னாங்க. ஏன் போட்ட? ஏன் போட்டாரா வாசிங்க. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். எனக்கு அங்க கடை போடுன்னு சொல்லி ஆண்டவர் ஆலோசனை தந்தார். காட் என்ன கைட் பண்ணாரு. தேவன் எனக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்தாரு. எப்படி அந்த கைடன்ஸ் வந்துச்சு? ராக்காலம். ராக்காலம் என்பது ரெண்டு மீனிங். ஒன்று நைட் வாட்சஸ், இன்னொன்று ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத நேரம். எல்லாம் டார்க்காக இருக்கு, என் வெளிச்சம் இல்லை, என்ன பண்ணன்னு தெரியலை. பிரியமா, இதெல்லாம் பேசவும் வரல. கர்த்தர் பேசுகிறார், ஒன்று கைட் பண்ணுறாரா? நீ எதுப்படி ஆரம்பித்த? மற்றவங்க சொல்லி தானே ஆரம்பித்த? உன் சுய புத்தி சொல்லி ஆரம்பித்த? அங்கே நல்ல செழிப்பான இடம்னு நினச்சல. பிரியமான மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றிக்கிற வழிகள் உண்டு. அதன் முடிவோ மரணம். எல்லாம் பிரச்சனை இப்போ முடிஞ்சிருச்சு இல்லை? நினச்ச மாதிரி நடக்கலல்ல. ராக்காலங்களில் என் உள்ளந்திரியங்கள் என்னை கர்த்தர் ஆலோசனை கொடுத்தார். ஒருவன் கிரியை செய்யக்கூடாது. ஹூ ரஷன் நம்ம கர்த்தர் பேசுகிறத நான் உணர்றேன். வில்லிலிருந்து அம்பு புறப்பட்டு அந்த லெக்கை நோக்கி வருவது போல் உங்களுக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை வந்துகிட்டு இருக்கு.
இன்றைக்கு மாத்திரம் அவர்களுடைய கவுன்சிலராக எடுத்து பாருங்கள், சிறப்பான சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் கோடுகள் ப்ரெசன்ட் பிளேசஸில் விழும். உங்கள் லாட், நான் எல்லாம் எனக்கு இங்கிலீஷில் தான் ரொம்ப அழகாக இருக்கு. நேர்த்தியான பங்கு எனக்கு கிடைத்தது இங்கிலீஷில், மை லைன்ஸ் ஆர் ஃபாலன் அண்ட் மீன் ப்ளசன்ட் பிளேசஸ். எனக்கு ப்ளசன்ட் பிளேஸ் எதுக்கு? ஒன்றே ஒன்று தான், ரா காலத்துலையும் எனக்கு அவர் கைட் பண்ணார். நீ உனக்கு சரியான வழியில் போய் 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 முடிவு என்ன? இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இப்படி செஞ்சிடலாம் அப்படி செஞ்சிடலாம், என் புத்தி என்னுடைய ஸ்கில்லு எல்லாம் என்ன ஆச்சுது? பிரியமானவர்கள், இன்றைக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட். இவர் யார்? எனக்கு அதிசயங்களை செய்கிறவர், என்னால் ஆராய்ந்தே முடியாது. இவர் யார்? என்ன கைட் பண்ணுறவர், என்ன கைட் பண்ணுறவர். வசனத்தின் மூலமாக கைட் பண்ணுவார், ராக்காலங்கள் என் உள்ளந்திரங்களை என்னை உணர்த்தும், ஊழியர்கள் மூலமாக கைட் பண்ணுவார், அவருடைய பரிசுத்தவான்கள் மூலமாக கைட் பண்ணுவார். அந்த கைடன்ஸுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் என் வாழ்க்கை. ஓஹோ, அது மாத்திரமல்ல, அவர் ஆலோசனை கர்த்தர். மூன்றாவது, வல்லமையுள்ள தேவன். பிரியமானவர்களே, மைட்டி காட், காட் ஆஃப் ஆல் ஏஜஸ், எல்லா காலத்திலையும் இந்த பாலகன் தான் தெய்வம். இன்றைக்கி சில கள்ளக்கூட்டங்கள், கல்ஸ், இயேசு தெய்வம் இல்லை, பைபிளில் இயேசு தேவன்னு போடலை, நிறைய பொய் பேசுனா இல்லை, இது ஒரு பொய். பழைய ஏற்பாட்டிலேயும் புதிய ஏற்பாட்டிலேயும் இந்த பாலகன், இந்த குமாரன், இவர்தான் தெய்வம் அப்படின்னு நிறைய வசனம் இருக்கு. இந்த வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி வாஸ்து காட்டுறேன், குறிச்சிக்கோங்க. அப்படிப்பட்ட கள்ளக்கூட்டங்கள்டோடு நீங்கள் பேசுகிறது, இங்கே சொல்லியிருக்கு இந்த பாலகன், இவர் மைட்டி காட், இவர் வல்லமை உள்ள தேவன். இயேசு தேவங்கிறக்க ஒரு வசனங்களை சீக்கிரமாக கடந்து சொல்லி கடந்து போகிறேன். நீ ஊழியத்துக்கு உதவியாக இருக்கு மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு, நம்ம விசுவாசத்தை பகிர்ந்து கொள்வதற்கு. யோவான் 1:14, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை மனுஷனாய் கிருபையின் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். தேவனாக இருந்த வார்த்தை இயேசுவிலே மனுஷனாகி கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் வாசம் பண்ணார். குறிச்சிக்கோங்க, 1 Timothy 3:16, 1 Timothy 3:16. தேவ பக்திக்குரிய ரகசியம், யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஒரு முறை நான் அண்ணா நகரில் இருக்கும்போது ஒரு லேடி வந்தாங்க, இவங்க பல பேரில் ஜெகவா விட்னஸ்னு வருவாங்க, கிறிஸ்டியன் சயின்ஸ்னு வருவாங்க, இப்படி பல பேர்களில் வருவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு பேரை வச்சு போவாங்க. நான் வாசலில் நிற்கும்போது ஒரு அம்மா கையில் இருக்கணும் புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. என்னை பார்த்தோன்னே, ஐ எம் கம்மிங் ஃப்ரம் கிறிஸ்டியன் சயின்ஸ் அப்படின்னாங்க. என்னம்மா உங்களோட கொஞ்சம் பேசலாமான்னாங்க. சரி, நீங்கள் என்ன பேச வந்திருக்கீங்கன்னு கொஞ்சம் தெரியும், நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கம்மா. வெளியே நின்று பேசுகிறேன், வீட்டுக்கு வெளியே, அவங்களுக்கு நான் யாருன்னு தெரியாது, அவங்க ஊழியத்தை செய்ய வந்திருக்கிறாங்க. நான் அவங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் பைபிளை நம்புறீங்களா அப்படின்னு. எஸ், வி ஒன்லி பிலீவ் பைபிள். ரொம்ப அழகாக இங்கிலீஷ் பேசுனாங்க, நாங்கள் பைபிளை நம்புகிறோம் அப்படின்னாங்க. தெரியுமா, ஒரு சின்ன வசனம், இந்த பவுல் இவங்கெல்லாம் எழுதுறத நம்புறீங்களான்னு. ஆமாம், அவங்க தான் பைபிள் எழுதியிருக்காங்க. பவுல் சொல்கிறாரு, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படின்னு. அது நடந்துட்டா வெளிப்பட்டார்னு பாஸ்டன்ஸில் சொல்கிறாரு, அது யாருமான்னு உங்களெல்லாம் நான் பேச முடியாது அப்படின்னு ஓடிட்டேன்ம்மா. அது ஒரு வார்த்தை சொன்னதுக்கு உங்கள்கிட்ட நான் பேச முடியாது அப்படின்னு ஓடிட்டாங்க தெருவில். ஒரே ஒரு வார்த்தை தான், ஏமா அது யாருமான்னு கேட்டேன். தேவன் ரொம்ப அழகாக வந்து பேசினாங்க, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு பவுல் எழுதுறாரு, அது யாருமா இருந்தேன், அவ்வளோதான் பவுல் எழுதியிருக்கீங்க. அதை விட ரொம்ப அழகாக இதை நீ வாசித்தா நல்லதான், ரோமர் 9:5 வாசிங்க, இதை விட ஒரு ப்ரூஃப் வேணுமா அப்படின்னு கேட்கத்தோணும். குறிச்சிக்கோங்க, மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். ரோமர் 9:5, பிதாக்களே அவர்களுடையவர்களே மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் மாம்சத்தில் பிறந்த இயேசு, இவர்
என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட, என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமேன். இதோட பைபிள் வர என்னங்க நீ, அதாவது ஒரு பையன் பரீட்சை எழுதும்போது பார்த்து பார்த்து எழுதுனான். டீச்சர் கோபமாக கேட்டாங்க, ஏன்டா பார்த்து எழுதுறேன்? நீங்கள் தான் மிஸ் பாராமல் படிச்சுட்டு வான்னு சொன்னீங்க. நான் பாராமல் படிச்சுட்டு வந்துட்டு பார்த்து எழுதுறேன். நான் பாராமல் படித்தா பார்த்து தான் எழுதுனேன். நம்மளாம் பைபிளை பார்த்து படித்தோமா பாராமல் படித்தோமா? இவ்வளோ அழகாக பைபிளை போட்டிருக்கு. இவரே சர்வத்துக்கும் மேலான தேவன். ஒன்று யோவான் 5:20. அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவன். பாவிகளா, எங்கடா பைபிள போட்டிருக்குன்னு கேட்கறாங்க. என்ன பைபிள படிக்கிறாங்கன்னு தெரியாது. சிரிப்பா இருக்குது. கொடுமைங்க. மாம்சத்தில் வழிபட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிச்சே, நான் பைபிளை நம்பலைன்னா அவங்கள விட்டுருவோம். பைபிளை நம்புகிறவங்க ஒரு கல்ச்சர் குரூப். இயேசு தேவன் போட்டிருக்க நம்ம ஆளுக்கும் பதில் சொல்ல முடியாமல் மேலையங்களையும் பார்க்குறாங்க. என்ன அழகாக போட்டிருக்கு பாருங்க, இவரே மெய்யான தேவன். தேவன் இன்னொரு வசனம், இயேசு சொன்னாரான்னு கேட்பாங்க. இயேசு சொன்னாரா? இயேசு சொன்னது நிறைய இடம் இருக்கு. இயேசு தன்னை தேவன் என்று சொன்னபடினாலே அவர்கள் கல்லறிந்தார்கள், கல்லறிய வந்தாங்கன்னு இருக்கு. ஏண்டா அதெல்லாம் அவசியம் மாட்டாங்களா அவங்க? எது கல்லறிய வந்தாங்களாம்? இயேசு தன்னை தேவன் என்று சொன்னபடினாலே. இப்போ சொன்னார் தானே இருக்கு. இந்த வசனத்தை பாருங்க, எங்க மனசு கஷ்டமாகவும் இருக்கு சிரிப்பாகவும் இருக்கு. இதில் என்ன சந்தேகம் இருக்கு? யோவான் 20:28-29. தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இப்போ உயிர்த்தெழுந்தனை பார்த்து நீ தேவன் சொல்ற, மறித்து உயிர்த்தெழுந்திருக்கிற என்னை பார்த்து நீ தேவன் சொல்லிட்ட. அப்படி சொல்லாத, நான் தேவன் இல்லைன்னு சொன்னாரா? ஆ, பாராட்டுறாரு. பாராட்டுறது மாத்திரம் இல்லை, கூட இருந்திருக்கிறான், அவரோட சாப்பிட்ருக்கிறான், அவரோட நடந்திருக்கிறான், ஒளியும் செஞ்சுருக்கிறான். அவர் சிலுவையில் அறையப்பட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டதை அறிந்திருக்கிறான். அறிந்து அவர் உயிரோடு வந்ததை பார்க்குறான். இப்போ ஆண்டவரே நீ தான் காட் அப்படிங்கிறான். அவன் சொன்னது பெருசு இல்லை. அப்போ சொல்கிறாரு, நீ கண்டு விசுவாசிக்கிறப்ப என்னை காடுன்னு, என்னை காணாதிருந்தும் என்னை காடுன்னு விசுவாசிப்பவர்கள் பாக்கியவான்கள். பிரியமானவர்களே, அவரை கண்டோம். பிதாவாகிய ஒரே பேரானுடைய மகிமை கொப்பாக இருந்தார். பிதாவாகிய ஒரே பேரானுடைய மகிமை கொப்பாக இருந்தார். எபிரேயர் 1:8 விட வாசித்து கடந்து போய் எபிரேயர் 1:8. குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம். பழைய ஏற்பாட்டில் இப்போ நம்ம வாசித்தோம், அவர் வல்லமுள்ள தேவன். பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு. இன்றைக்கும் சில எபிரேய பைபிள் ஸ்காலர்ஸ் இதை ஏற்றுக்க மாட்டாங்க. அது எப்படி மேசியாவை தேவன் சொல்லலாம்? ஆனால் பைபிள், அவங்க வச்சுருக்க பைபிள் அப்படி தான் இருக்கு. இன்றைக்கி அவங்க, இன்றைக்கும் இஸ்ரவேல் இயேசு தேவன் ஏற்றுக்கலாம்னு அவங்க வச்சுருக்க பைபிளில் சொல்லியிருக்கு. அவர் குமாரனை நோக்கி தேவன் தேவனே அப்படின்னார். குமாரனை நோக்கி தேவன் எங்கே இருக்குது? சங்கீதம் 45:6. குறித்துக்கோங்க பரவாயில்ல. சங்கீதம் 45:6, குமாரனை நோக்கி தேவனே. அவர் குமாரனாக வெளிப்பட்ட இயேசு தேவன். இன்றைக்கு ஒருவேளை நம்ம எல்லாரும் தேவனாக ஏற்றுக்கொண்டிருக்கோம், கத்திருக்க சந்தோஷம்.
ஆனால் கொஞ்சம் கூடுதலாக யோசிக்கிறேன். தேவன் தேவன் என்ற சொல்லினுடைய பொருள் ஏலோகிம். இந்த ஏலோகிம் என்ற சொல்லும் நம்ம தமிழில் உள்ள எல்லாம் என்ற சொல்லிலிருந்து வந்தது. அந்த தான் ஏல்னு சொல்கிறோம், ஆங்கிலத்தில் ஆல்னு சொல்கிறோம், உருது ஐ மீன் அரபிக் மொழியில் அல்னு சொல்கிறோம். எல்லாமே எல்லாம் நம்ம எல்லாம் தான். அதான் அவர் எல்லாம் ஏலோகிம், ஆல், ஏல், அல் எல்லாம் ஒன்று தான். உண்மையாக உங்களுக்கு அவர் தேவனா? உங்களுக்கு அவர் தான் எல்லாமா? எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே, அணியும் ஆபரணமும் எல்லாம் இயேசுவே, உண்மை தானா? எனக்கு எல்லாத்துக்கும் போதுமானவர் தானா? எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர் தானா? இல்லைன்னா நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார்ன்னு எழுதி போடுறதோ, பாட்டு போடுறதோ, இல்லை அவர் பிறந்தார் அப்படின்னு கொண்டாடுறதோ ஒரு பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. அவர் உங்களுக்கு எல்லாமானவரா? அது வல்லன் உள்ள தேவன் என்றல்ல, யுகங்களின் தேவன். என்னுடைய எல்லா நாட்களிலும், நல்ல காலத்திலையும் கெட்ட காலத்திலேயும், சத்துரு வெள்ளம் போல் வரும்போதும், யோர்தான் பிரவாகிக்கும் போதும், வனாந்திரத்தில் ஆகாரம் இல்லாமல், கோதுமை இல்லை, வார்கோதுமை இல்லை, ஒலிவ எண்ணெய் இல்லை, திராட்சை ரசம் இல்லை, அத்திப்பழம், அப்பவும் அவர் தாங்க எனக்கு தேவன். அவர் தான் எனக்கு எல்லாம். ஆற்று மந்தையில் முதல் இல்லை, அவர் பார்த்துக்குவார். டேடி பலி செலுத்த போகிறோம், கத்தி இருக்குது, நெருப்பு இருக்குது, பலி மிருகம் இல்லையா டேடி? எப்படி டேடி பலி செலுத்துறது? மலையில் பார்த்துக்குவார், அவர் பார்த்துக்குவார், அப்பா பார்த்துக்குவார், எல்லா சூழ்நிலையும் அவர் பார்த்துக்குவார். எனக்கு இந்த பாலகன் யார்? வெத்தலையில் பிறந்தவரை நான் ஏன் போற்றி துதிக்கணும்? கல்வாரியில் மறித்தவரால் எனக்கு என்ன? அவர் வரப்போகிற ராஜா ராயிட் ஆண்டு போகிறாரு, எனக்கு என்ன? ரெண்டு கடையில் எனக்கு அவர் எல்லாம். இஸ் நாட் மைட்டி காட் லிட்ரல் இன் ஹீப்ரூ, ஹீஸ் காட் ஆஃப் ஏஜஸ். இன் ஆல் மை சிச்சுவேஷன் ஹீ இஸ் மை காட் இன் டே அண்ட் நைட். வென் ஐ வாக் அலோன், சூழ்நிலை எல்லாம் எனக்கு எதிர்மாறாக இருக்கும்போது, சத்திரி வெள்ளம் போல வரும்போது, எனக்கு எல்லாம் அவர் தாங்க. ஒரு அசனமாதீனம், இந்த நம்பிக்கையோடு இந்த புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிப்போம். எனக்கு எல்லாம் அவர் தான். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, நான்காவது வாசியுங்க, நித்திய பிதா, அவர் இட்டர்னல் ஃபாதர். இந்த தேவன் எனக்கு ஒரு கைடு, எனக்கு அவர் ரொம்ப வித்தியாசமானவர், அதிசயத்தை செய்கிறவர், எல்லாத்துக்கும் மேலே இன்டிமேட்டாக இட்டர்னல் ஃபார் எவர் அண்ட் எவர், நெவர் ஹி வுட் லீவ். ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக நம்ம அப்பா அம்மா நம்மளை விட்டு போயிடுவாங்க, இயற்கையில் நம்மளை கைட் பண்ணவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம எப்போது நடத்துகிற ஒரு பிதா இருக்கிறார். ஒரு அவரை பைபிளில் பல இடங்களில் பிதான்னு பார்க்குறோம். தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேல் தூக்கி சுமப்பது போல், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல், தகப்பன் தன் பிள்ளைகளை சிக்ஷிப்பது போல, பரலோகத்தில் இருக்க என்னுடைய தகப்பன் அவர், ஃபாதர் இன் ஹெவன், நாட் ஹெவன்லி ஃபாதர், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதா, பரலோக பிதா, பரலோக பிதா, விண்ணகத்தந்தை. அவரை நடத்துவார், தூக்கி சுமப்பார், சிக்ஷிப்பார், ஆலோசனை சொல்லுவார். பிரியமானவர்களே, ஒரு தகப்பனுடைய ரோல் ரொம்ப ஆச்சரியமான ரோல். இன்றைக்கி ஒரு அப்பா வீட்டில் கஷ்டப்பட்டு ஒடா உழைச்சி சொத்து சேர்க்கார்,
ஏங்க இப்படி சொத்து, இது உங்களுக்கு என்னங்க, எதுக்கு இவ்வளோ சொத்து சேர்த்து வைக்கிறீங்க, என்ன வார்த்தை சொல்லுவாருங்க இந்த அப்பா, எதுக்கு அவ்வளோ சொத்து சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவார் பொதுவாக, எதுக்காக, பிள்ளைங்களுக்காக, பிள்ளைங்களுக்காக. அவர் வாழ்ந்து முடிக்க போகிற நேரம் ஆகிடும், வாழ்கிறதெல்லாம் பிள்ளைங்களுக்காக. அந்த தகப்பனை தன்னை கம்பேர் பண்ணி பல இடங்களில் சொல்கிறார். ஒரு சின்ன நிகழ்ச்சி நினைவு கூறுகிறது. பாஸ்டர் சாம்சன்ரையா அவங்களுடைய 75வது பிறந்த நாள், அதில் நூற்றுக்கணக்கான ஊழியர்கள் வர்றாங்க. மேடை அலங்கரிக்கிற மூத்த ஊழியர்கள் மாத்திரமே ஒரு 200 பேர் இருந்திருப்பாங்க. ஐயா நான் தான் செய்தி கொடுக்கணும்னு கேட்குறாங்க. நான் இவ்வளோ மறுத்தேன், நான் மறுத்தது உண்டானால் ஒரு அக்கேஷன், பெரியவங்கெல்லாம் வர்றாங்க வேண்டாம் பாஸ்டர். அப்புறம் அவங்க பாஸ்டர் கால் அடிப்பாங்க, மனைவி கேசி இல்லை தாத்தா உங்களை தான் கண்டிப்பாக பேச சொல்கிறாங்க. பிரியம்மா நபர்களே, ஒரு திருக்குறளோடு கூட ஆரம்பித்தேன், தந்தை மகனுக்கு ஆற்றும் உதவி, அவையத்து முந்தியிருப்ப செயல். இன்றைக்கு நம்மெல்லாம் குளியத்துக்கு வந்திருக்கிறோம், அது நம்ம தகப்பனார் நமக்கு ஆற்றின உதவி. அவையத்தில் சபையில் முந்தியிருக்க வச்சுட்டாங்க, சபையில் பின்னால் உட்கார்ந்து அந்த என்ன இன்றைக்கி முதல் வருஷத்தில் உட்கார வச்சுருக்காங்கன்னா, அதை தந்தை மகனுக்கு ஆற்றின உதவி அவையத்து முந்தியிருக்க வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறளை தொடங்கி தகப்பனை பற்றி 7 குறிப்புகள் பேசும். கவுன்சிலிங் ஃபாதர், கேரிங் ஃபாதர், கேரியிங் ஃபாதர், கரெக்டிங் ஃபாதர், கண்டக்டிங் ஃபாதர் அப்படின்னு சொல்லி பைபிள்லேருந்து 7 குறிப்புகள் பேசுனேன். பேச ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன், இந்த செய்தியை முடிக்கும்போது நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லணும், மறந்துட்டேன்னு நினைவுபடுத்துங்க அப்படின்னு. தகப்பனுடைய தன்மையை குறித்து, அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவைக்குரிய தகப்பனாகிய சாம்சன்ரையாவுடைய தன்மைக்காக ஒத்து தேவனுடைய தன்மை ஒரு 7 காரியங்கள் பேசினேன். எல்லோரும் நல்லா கேட்டுட்ருந்தாங்க. பேசி முடிக்கும்போது சொன்னேன், இந்த செய்தியை அவங்களுக்கு பிறந்தநாள் அன்னைக்கு இந்த செய்தி அருமையான ஐயா அவர்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். 1989 இது ஐயா அவர்கள் பேசின செய்தின்னு, அவர் பேசின செய்தி அப்படியே அவர் பிறந்தநாள் அன்னைக்கு அவர்கிட்ட பேசிட்டேன். தகப்பனை பற்றி அவர் ஒருத்தர் எந்த மை ஃபாதர் மை ஃபாதருங்கிற தலைப்பில் பேசியிருந்தார் ஒரு சூழ்நிலையில், அந்த செய்தி அப்படியே அவருக்கு பிச்சை பேசிட்டு இருக்கட்டும் சின்ன துணுக்கு. பிரியமானவர்களே, அந்த தேவன் பெரிய வல்லமுள்ள தேவன் தான், அதிசயமானவர், எல்லாம் ரைட். எனக்கு பர்சனலாக ஃபாதர், ஃபாதர் ஃபார் ஆல் டைம், ஆல் சிச்சுவேஷன்ஸ். கடைசியாக வாசியுங்கள், சமாதான பிரபு எனப்படும், சமாதான பிரபு எனப்படும், பிரின்ஸ் ஆஃப் பீஸ். என்னுடைய சமாதானத்தை ஆளுகிறவர் அவர் தான். இப்போ இவரை பற்றி என்ன சொல்லியிருக்குங்கிறத முதல்ல வாசித்த 5 வசனம் வாசிங்க, சீக்கிரம் வாசித்து முடிப்போம். வாசிங்க 1 வசனம். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. இந்த வருஷம் முடிய போகுது, இது உங்களுக்கு ஒரு ஆண்டர் கொடுக்குற செய்தி ஆயிடுங்க. நம்மளை ஈனப்படுத்தின, கஷ்டப்படுத்தின, எனக்காக இல்லை உங்களுக்காக, உங்களை ஈனப்படுத்தின, கேவலப்படுத்தின, அப்படியே மெலிந்து போக பண்ணின, ஈனம் உங்களை. திரும்ப வாசிங்க தம்பி. உங்களை ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. இனி இருண்டிருப்பதில்லை. இவர் என்னுடைய ஆலோசனை கர்த்த, இவர் எனக்கு அதிசயமானவர், இவர் என்னுடைய வல்லமையுள்ள தேவன், நடத்துவார். ஊரார பஷணமாக்கிற பாலமாதி ஈனப்படுத்தினது போல இருந்திருப்பதில்லை. ஏனென்றால், ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதி கரை அருகிலும் புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரணம்
இருளில் நடந்திருக்கேன், எனக்கு சரியான லைட் இல்லை. இவர்களுடைய ஆலோசனை கர்த்தராக வல்லமுள்ள தேவனாக இருப்பாரேயானா, இருளில் நடக்கிற நீங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பீர்கள். இயேசு நாமத்தில் சொல்கிறேன், இருளிலிருந்து நடங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் யோசித்தீங்க, சாப்பிட தவிர வேற வழி இல்லை. இந்த மரணத்தின் சாகிறதை தவிர வேற வழி இல்லை, செத்துடலாமான்னு நினச்சிங்க. மரணத்தின் இருள் உங்கள் மேலே இருந்துச்சு. மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். உங்களை திரளாக்கி உங்கள் மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் ஹார்வெஸ்ட் விதைச்சிங்க, 30, 60, 100 இன்றைக்கு இருக்கிறத விட 1000 மடங்கு கோடா கோடியா. நம்ம சபையில் எழுத்தின்படி நடந்திருக்கு. நம்ம சபையில் எழுத்தின்படி நடந்திருக்குது. 1000 மடங்கு அல்ல, 10,000 மடங்கு, 10,000 மடங்கு. பிரியமானவர்களே, பெருமைக்காக விளக்கத்துக்காக சொல்கிறேன். ஒரு வீட்டுக்கு நான் விசிட்டிங் போயிருக்கும்போது காணிக்கு கொடுக்க அவங்க வீட்டில் காசு கிடையாது. அந்த அம்மா சொன்னது, ஆனால் ஐயா வந்துட்டாங்க, ஏதாவது கொடுக்கணும், எப்படி வறுமையாக அனுப்புறது. பக்கத்து வீட்டில் போய் நீ யாரும் செய்ய வேண்டாம், அந்த அம்மா செய்ததை சொல்கிறேன். பக்கத்து வீட்டில் போய் 5 ரூபா கடன் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் ஐயா, 5 ரூபா கடன் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்தேன் ஐயா அப்படின்னு சொன்னாங்க. ஒரே ஒரு நாள் என்னை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். 10,000 மடங்கு காணிக்கை கொடுக்கிறார்கள். முடியுமா? முடியாது. அறுப்பில் மகிழுகிறது போல நீ மகிழுவே. கொஞ்சமாக விதைச்சோம், அதிகமாக இருக்கிறோம். விதைச்சா இருப்போம், நீதியின் விளைச்சல் அவரை வர்த்திக்க பண்ணுவார். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்றுமே வரலையே அப்படின்னு எவ்வளோ வேதனையாக இருக்கும். பெரிய மலை ஏறு உழுதும், பரம்படித்தோம், நீர் பாய்ச்சினோம், விதைச்சோம், நாட்டு நட்டோம், தண்ணி பாய்ச்சினோம், பூச்சி வராமல் பாதுகாத்தோம். நல்ல மகசு அறுப்பில் மகிழுகிறார். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், உன் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அறுப்பில் மகிழுகிறது போல நீ மகிழுவாய். வசியுங்க. கொள்ளையை பங்கிட்டுக் கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழுகிறார்கள். நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் முறித்து போட்டு. மூன்றுமே ஒரு 3 பாயிண்ட் பிரசங்கம் பேச நேரம் இல்லை, திரும்ப ஒரு முறை வாசிங்க. குறிப்பா சொல்றேன், மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும். நீ சுமந்து கொண்டிருக்கிற நுகத்தடி மாட்டு கழுத்துல ஒரு நுகம் வச்சிருக்கிற மாதிரி, செக்கு மாட்டு கழுத்தில் ஒரு நுகம் வச்சுருக்கிற மாதிரி, வண்டியில் இருக்கிற மாட்டு கழுத்தில் ஒரு நுகம் வச்சுருக்கிற மாதிரி, ஒரு அடிமத்தனம். இதை நீ சுமந்தே ஆகணும், இதை இழுத்தே ஆகணும். அந்த நுகத்தை உன்னால் சுமக்கவே முடியலை, ஆனால் உன்னால் தப்பி போக வழி இல்லை. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அந்த நுகம் முறிக்கப்படும். அபிஷேகம் அந்த நுகத்தை முறிக்கும். நுகத்தடியையும் அவர்கள் சும அவர்கள் தோளின் மேல் இருந்த மிலாற்றையும். மிலார் சவுக்கு மிலாட்டையும் அவர்கள் ஆலோட்டியின் அடிக்கிறதுக்கு பின்னால் ஆளை ஓட்டுறதுக்கு ஒருத்தர் நிற்கிறான். ஒரு மனுஷனாக இருக்கலாம், ஒரு ஆஃபீஸராக இருக்கலாம், ஒரு உறவாக இருக்கலாம், ஒரு ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுறாங்க, ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுறாங்க. ஆள் ஓட்டி கையில் மிலாறு, கழுத்தில் நுகம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார்,
நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் எனக்கு அதிசயங்களை செய்கிறவர், அவர் என்னுடைய ஆலோசனை கர்த்தர், அவர் என்னுடைய வல்லமுள்ள தேவன், அவர் எனக்கு இட்டர்னல் ஃபாதர், ஃபாதர் ஃபார் ஆல் ஏஜஸ், எல்லா சுச்சுவேஷனையும் அவர் தான் எனக்கு அப்பா, அவர் என்னுடைய சமாதானத்தை கண்ட்ரோல் பண்ணுற பிரின்ஸ், எனக்கு சமாதானம் தருவார் என்றல்ல, என் சமாதானத்தை கண்ட்ரோல் பண்ணுறதே அவர் தான், ஹீ இஸ் மை பிரின்ஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை மாத்திரம் நீ யோசித்து பாருங்க, கண்டிப்பாக இந்த மிலாறு ஒளிந்து போகும், இந்த நுகம் முறிந்து போகும், அந்த ஆளோட்டியிலிருந்து கர்த்தவங்களை விடுவிப்பார். அடுத்த வசனம் கூட வாசிங்க, அமளியா யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்கள், ஆண்டவரே சண்டை 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 சண்டை, அமளியா யுத்தம் பண்ணிய பிசாசு, இங்க போனா சண்டை, அங்க போனா சண்டை, நின்னா சண்டை, உட்காந்தா சண்டை, எழும்புனா சண்டை, ஆண்டவரே அமளியா யுத்தம் பண்ணுகிற ஆயுத வர்க்கங்களும், ஆயுத வர்க்கங்களும், ரத்தத்தில் புரண்ட உடுப்பும், உடம்பெல்லாம் சண்டை போட்டு சண்டை போட்டு உடுப்பெல்லாம் ஒரே ரத்தம், ரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும். எல்லாத்துக்கு ஹல்லேலூயா. தாராதனில் நெருப்பில் போட்டுருவோமா? எழும்புங்க. கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே, நீர் என்னுடைய ஆலோசனை கர்த்தர், நீர் வல்லமுள்ள தேவனையா. ஊரா அந்த மாதிரி அவரை பார்த்து ஒன்று நிமிடம் ஜெபிங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை உங்களுக்கு நேராக அனுப்பி தந்திருக்கிறார். ஊராபா, நம்ம இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒருபோது நீ காணாதிருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமாரபா சனராதீன முக்கர பாலபோதீன மாற உரேஷநகரதீன மக்கர பாலபாலபதீன ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். நன்றி ஆண்டவரே. உரிஷநகர் அந்த வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற நம்மளுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் இயேசுவையும் அருமையான பிள்ளைகளும் நாமத்திலே அடிமையை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதத்தின் நிறைவோடு உடைய பிள்ளைகள் கடந்து போக உதவி செய்யும். இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றி தார். வரியேற்ற ஒரு கூட்டமாக ஜனமாக நாங்கள் காணப்பட உதவி செய்ய. கிருபையில் கரமுடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதி. தேவ சமாதானமுடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக கண்ணின் மணி போல காத்திருளுங்க ஐயா. துணை நின்று காரியங்களை வாய்க்கப்படும், ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்யும். இயேசுவே உமக்கு நன்றி. உங்களுடைய வருகை தாமதிக்கும் என ஆசீர்வாதத்தின் நிறைவோடு கூட புதிய ஆண்டுக்குள்ள நாங்கள் பிரவேசிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரே இயேசுவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாண்ட அன்பின் அன்பின் ஐக்கியம் ஸ்நேகமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டுமா இருப்பதாக. Amen. Praise the Lord. God bless you. Shalom Aleikum. God bless you. God be with you.